2022 ஆண்டிலே இந்த வாகன இலக்க தகடுகள் புதுப்பிப்பதற்கான பணத்தை செலுத்த தேவையில்லை என்று சொல்லியிருந்தார். ஸ்டிக்கர் ஒவ்வொரு வருடமும் அந்த தங்களுடைய பிறந்த மாதத்தில் அந்த ஆண்டுக்கான படிமத்தை புதுப்பிப்பது என்பது நடைமுறையில் இருந்ததும் அதற்கு நாங்கள் $120 செலுத்தி வந்ததும் அறிந்ததே. அந்த நடைமுறையில் இருந்து மக்களுக்கான ஒரு விடுவிப்பாக இனிமேல் கட்டணம் செலுத்த தேவையில்லை என்பதை அறிவித்திருந்தார்கள். அரச ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு என்பது ஒரு வீதத்திற்கு மேலாக இருக்கக்கூடாது என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றியிருந்தார்கள். இரண்டு வருடங்களுக்கு பின்பு இந்த தேர்தல் வர இருக்கிறது, அரசாங்கம் மேலதிகமாக ஏதாவது சலுகைகளை மக்களுக்கு வழங்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நீதிமன்றம் நிராகரித்து இல்லை, அவர்களுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு பிழையானது என்று கூறியிருந்தது. இது கோர்ட் அவர்களின் அரசாங்கத்தை ஒரு பெரிய அதல பாதாளத்தில் தள்ள போகின்றது. காரணம் என்னவென்றால், அரசிற்கு $1 பில்லியன் அளவில் நஷ்டம் ஏற்படுகின்ற பொழுதை விட இந்த டக்போர்டின் அரசாங்கத்திற்குரிய சில விசாரணைகள் கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த கிரீன் பெல்ட் என்கின்ற நிலங்கள் கொடுக்க வழிக்கிட்டபடி நாங்கள் உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால், ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால், 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லிங் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்க நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 416-245-6555 ரவி நடராஜா. செய்தியின் பின்னணியில் இன்று முக்கியமான செய்தி ஒன்றை ஒன்டாரியோ அரசாங்கம் விடுத்திருக்கிறது. ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட் இதனை தெரிவித்திருக்கின்றார். சரி, முதல்ல அவர் 2022 ஆண்டிலே இந்த வாகன இலக்க தகடுகள் புதுப்பிப்பதற்கான பணத்தை செலுத்த தேவையில்லை என்று சொல்லியிருந்தார். சரி, அந்த பணத்தை செலுத்த தேவையில்லை என்று மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருந்தார்கள். ஆனால் அந்த பணத்தை செலுத்தாவிட்டாலும் அவர்கள் அதற்கு உரிய நடைமுறைகளை எடுத்தார்களா இல்லையா? சரி, அதை பற்றி முதலிலே பேசிக்கொண்டு நாங்கள் மீதியை நாங்கள் தொடர்ந்து பேசப் போகிறோம் என்று அரசியல் ஆய்வாளர் உங்கள் எல்லோருக்குமே அறிமுகமாக சுரேஷ் தர்மா எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் சுரேஷ் தர்மா அவர்களே. வணக்கம் செந்தில்நாதன். வணக்கம் நேயர்களே. நலமாக இருக்கிறீர்கள் தானே? நலம் நலம். சரி, சொல்லுங்கள். ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த டக்ஃபோர்ட் 2022 இந்த வாகன தகடுகளுக்கான அந்த புதுப்பித்தலுக்கான பணத்தை $120 கிடைத்துட்டு அது தேவையில்லை என்று சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு மக்களின் நிலைப்பாடு எப்படி இருந்தது? ஆமாம், அது வந்து அதாவது வந்து இந்த புதுப்பிப்பதற்கான அதாவது ஸ்டிக்கர் ஒவ்வொரு வருடமும் அந்த தங்களுடைய பிறந்த மாதத்தில் அந்த ஆண்டுக்கான படிமத்தை புதுப்பிப்பது என்பது நடைமுறையில் இருந்ததும் அதற்கு நாங்கள் $120 செலுத்தி வந்ததும் அறிந்ததே. அந்த நடைமுறையில் இருந்து மக்களுக்கான ஒரு விடுவிப்பாக இனிமேல் கட்டணம் செலுத்த தேவையில்லை என்பதை அறிவித்திருந்தார்கள். அதன் மூலம் அரசிற்கு $1 பில்லியன் அளவில் நஷ்டம் ஏற்படுகின்ற பொழுதிலும் அதனை ஒரு மக்களுக்கான விடுவிப்பாக அல்லது ஒரு இலகு நடவடிக்கையாக மேற்கொள்ளப்பட்டது. நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த நடவடிக்கை எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டாலும் அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய அந்த ஸ்டிக்கர் ரினியூவல் அதாவது வந்து மீள் புதுப்புத்தலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு செய்யாமல் விட்டால் அவர்களுக்கான தண்டமாக ஒரு குறிப்பிட்ட $60 இருந்து $1000 வரை அதிகமாக $1000 செலுத்த வேண்டிய தண்டத்தை ஒன்டாரியோ மாகாண போலீசார் அவர்களுக்கு தண்டமாக விதிக்கலாம். மத்திய போலீசாருக்கு அது பொருந்தும். அவ்வாறுதான் இந்த நடைமுறை இருந்தது. அது தொடர்பாக பல பத்திரிகைகளும் விமர்சனங்களை எழுப்பிய பொழுது திடீரென இந்த அறிவிப்பு இன்று வெளியாகி இருக்கின்றது. அதாவது வெகு விரைவில் அறிவிக்கப் போகிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதாவது தானாகவே அதாவது ரினியூ பண்ணி கொள்ளலாம் என்று சொல்லி. ஆமாம், அது என்ன மாதிரி என்று சொன்னால் செந்தில்நாதன், அதாவது வந்து உங்களுடைய வாகன உரிமம் அதாவது டிரைவர்ஸ் லைசன்ஸ் மற்றது ஓனர்ஷிப் ரெண்டும் ஒழுங்காக இருக்கும் பட்சத்தில் அது சுயமாகவே அவர்களால் ரினியூ பண்ணப்படும். தண்டப்படங்கள் ஏதாவது செலுத்த வேண்டி இருந்தால் அல்லது டிக்கெட்டுகள் ஏதாவது பே பண்ண வேண்டிய அல்லது கோர்ட்டில் ஏதாவது கேஸ் இருந்தால் நிச்சயமாக அது நீங்களாகத்தான் புதுப்பிக்க வேண்டும் என்றால் அது அந்த ஆட்டோமேட்டிக் ரினியூவல் என்பது அந்த எல்லா முழுக்க அதாவது வந்து அது 407 உட்பட சகல
கட்டணங்களும் கட்டிய நிலையில் தான் அது அந்த அவ்வாறான ஒரு செயற்பாட்டுக்கள் செல்லலாம். ஆமாம், அதாவது சிட்டியால் வழங்கப்படுகின்ற அந்த பார்க்கிங் டிக்கெட்டுக்கான அந்த டிக்கெட்டுகள் ஏதாவது இவர்கள் அந்த கட்டணத்தை செலுத்தாவிட்டால் அதற்கான மீள் பதிவு நடைபெற மாட்டாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆமாம், அதாவது வந்து எந்தவித ஒரு குற்றமோ அல்லது தண்ட பணமோ அற்ற நிலையில் இருந்தால் அது அந்த தானாகவே அவர்கள் அதை ரினியூ பண்ணுவார்கள். எனவே இங்கே முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விடயம், ஒவ்வொருவரிடமும் அதை பரிசீலிப்பது நல்லது. அதாவது வந்து தங்களுடைய வாகனம் ரினியூ பண்ணப்பட்டிருக்கின்றதா, அல்லது ஏனென்றால் சில வேளைகளில் அந்த தண்ட பணங்கள் கட்டுவதை கூட மறந்து விடுவோம், அல்லது கொடுக்கப்பட்ட டிக்கெட்டுகள் கூட சில வேளைகளில் எங்களை வந்தடையாமல் இருக்கலாம். குறிப்பாக அது சிவப்பு விளக்குக்கு உரிய ரேடர் டிக்கெட்டுகளோ கூட இருக்கலாம், அவையெல்லாம் தபாலில் வருபவை. எனவே தபால் சில வேளைகளில் அவர்களுடைய முகவரிகள் வேறாக இருந்தால் அல்லது அவ்வாறான செயற்பாடுகள் இருந்தால் நிச்சயமாக அவையோருக்கால் பரிசீலிக்கப்பட வேண்டும். எனவே எங்களுடைய பிறந்த நாள் வருகின்ற பொழுது நாங்கள் அவற்றை எப்படியாவது தெரிந்து கொண்டிருந்தால் தான் அது தானாகவே மீள் புதுப்பிக்கப்படும் என்று தெரியவரும். அதே போல சில வேளையிலே இப்பொழுது கூடுதலாக இந்த ஒன்டாரியோவிலே, பெரும்பாலும் கனடாவிலே என்று வைத்துக் கொள்ளலாம், இந்த வாகன திருட்டுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே இந்த 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 தானாகவே புதுப்பித்துக் கொள்வதில் இந்த வாகன திருட்டுக்கு உதவியாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை, அதாவது வந்து நீங்கள் குறிப்பிடுகிற ஒரு முக்கியமாக நல்ல கேள்வி. வாகன திருட்டின் பொழுது அவர்கள் அந்த அதாவது வந்து இலக்கங்களை மாற்றுவது என்பதை அவர்கள் எங்கேயாவது அதாவது சர்வீஸ் ஒன்றியோ நிலையங்களுக்கு அதாவது வந்து அவர்களுடைய இடங்களுக்கு சென்றுதான் செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது என்று சொன்னால், ஒரு வாகனத்தை நீங்கள் கொள்வனவு செய்து அதனை பதிவு செய்தது என்பது இவ்வாறு செய்ய முடியாது. வாகனம் உங்களுடைய பெயரில் இருந்து பதிவு செய்யப்பட்டு நீங்கள் அந்த பதிவுரிமையும் காப்புறுதியும் இருக்கும் பட்சத்தில் அதன் பிறகு வருகின்ற ஆண்டுகளில் தான் இவ்வாறு இருக்க முடியும். எனவே அந்த ஒரு வாகன திருட்டு என்பதையும் அதன் மூலம் திருட்டுகளின் மூலம் அந்த இலக்கங்கள் மாற்றப்படுவது என்பதும் நிச்சயமாக இந்த விவகாரத்தில் கனதியாக ஆதிக்கம் செலுத்த முடியாது. இன்று நீங்கள் குறிப்பிடுகின்ற விடயத்தோடு ஒன்றை குறிப்பிடலாம். இன்று பிற்பகல் இந்த யோக்டில் உள்ள பிரதான மோலில் ஒரு இளைஞர் அந்த வாகனங்களுக்கு அதாவது வந்து விலை உயர்ந்த வாகனங்களுக்கு இந்த ட்ராக்கிங் சிஸ்டம் அதாவது வந்து அந்த வாகனம் எங்கே செல்கின்றது என்பதை கண்டுபிடிக்கின்ற அந்த ட்ராக்கிங் பொருத்திய பொழுது அவை உத்தியோகப்பட்டு அந்த சட்டவிரோதமாக வேறு ஒருவருடைய வாகனத்திற்கு பொருத்திய பொழுது மக்கள் கண்டு அங்கே உள்ள பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்களுக்கு அறிவித்த பொழுது அவர்கள் போலீசாருக்கு அறிவித்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவர்கள் அதாவது வந்து இந்த அதாவது வந்து உயர்ந்த பிரமதி உள்ள வாகனங்களை உடையவர்கள் இவ்வாறு மோல் போன்ற இடங்களில் போன்று சென்று வாகனங்களை தரிக்கின்ற பொழுது அவர்கள் இந்த சட்டவிரோதமான டிராக்கிங் மூலம் அவர்களுடைய வீடு போன்றவற்றை கண்டுபிடித்து செய்கின்றார்களே தவிர இவ்வாறு இந்த அதாவது வந்து இந்த மீள் புதுப்பித்தலின் பொழுது இவ்வாறான நடைமுறை இடைபெறுவதற்கு சாத்தியம் இல்லை என்றுதான் கூற வேண்டும். ஆனபடியால் அந்த வாகன திருட்டுக்கும் இந்த தானாகவே இந்த இலக்க தகடுகள் மீள் புதுப்பித்தலுக்கும் எந்தவித தொடர்பும் இருக்காது, எந்தவித பிரச்சனையும் இருக்காது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி சுரேஷ் தர்மா. அடுத்து இந்த அடுத்த பிரச்சனையாக இருக்கிறது இந்த சம்பள உயர்வை தடுத்த நிறுவை, அதை எப்படி இவர் கையாள போகின்றார் டாக்டர்? அது மிகவும் ஒரு பாதிப்பான விடயம் செஞ்சில் அவர்கள் என்னென்றால், அதாவது வந்து இந்த B124 என்கின்ற ஒரு கோவிட் காலத்தில் 2021 அல்லது 2022 அரச ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு என்பது 1% மேலாக இருக்கக்கூடாது என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றியிருந்தார்கள். அது அதற்கு எதிராக அரச ஊழியர்கள் என்பதில் இது பெரும்பான்மையாக தாதிகளும் பள்ளி ஆசிரியர்களும் மற்றது யூனியனைஸ்ட் ஸ்டாஃப் அதாவது வந்து இந்த தொழிற்சங்கங்களின் உரிமம் பெற்ற அரச உத்தியோகத்தர்கள்
ஒன்றாரியோ அரசில் பணியாற்றும் அரசு உத்தியோகத்தர்கள் போன்றவர்களுக்கு இது பெரும் பாதிப்பான விடயமாக இருந்து அவர்கள் உயர் நீதிமன்றம் சென்று நீதிமன்றம் அவர்களுக்கு சார்பாக தீர்ப்பு வழங்கியிருந்த பொழுதும் இவர்கள் மீள விண்ணப்பித்திருந்தார்கள். மீள விண்ணப்பித்திருந்த பொழுது இப்பொழுது அந்த மீள விண்ணப்பித்திருந்ததையும் நீதிமன்றம் நிராகரித்து இல்லை அவர்களுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு பிழையானது என்று கூறியிருக்கின்றது. இது கோர்ட் அவர்களின் அரசாங்கத்தை ஒரு பெரிய அதல பாதாளத்தில் தள்ள போகின்றது. காரணம் என்னவென்றால் இப்பொழுது இருக்கும் இப்பொழுதே 5 பில்லியன்கள் ஒரு வரவு செலவு திட்டத்தை வைத்திருக்கின்ற இந்த கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்திற்கு இது ஒரு பாதகமான நிலையாக அமைய போகின்றது. அதை விட இது ஒரு பெருவெற்றி. அதாவது அந்த இவர்களுடைய தொழிற்சங்கங்கள் எவ்வாறு சில வேளைகளில் மக்களுக்கு உதவுகின்றன என்பதற்கு இது பெரும் உதாரணம். என்னவென்றால் இது அரச ஊழியர்கள் மற்றும் தாதியர்கள் மற்றும் வைத்தியசாலை பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சம்பந்தப்பட்ட சம்பள உயர்வாக இருந்தபடியால் இது நிச்சயமாக கவனத்தை பெறுகின்றது என்பதை குறிப்பிட வேண்டும். இங்கே அந்த துண்டுபிடும் தொகையை எப்படி இந்த போர்ட் அரசாங்கம் நிவர்த்தி செய்ய போகிறது? சில வழிகளில் மீண்டும் அந்த வீடுகளுக்கான ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கூட்டுக்கின்ற எண்ணம் இருக்குமா, அல்லது எப்படி அதை சரி செய்ய போகிறார்கள்? ஆமா, அவர்கள் இந்த லேண்ட் டிரான்ஸ்பர் டேக்ஸ் மற்றது அல்லது இப்பொழுது மீள திருப்பி இந்த ஸ்டிக்கர் ரினியூவலுக்குரிய பணத்தை கொண்டு வருவது அல்லது அவர்கள் விட்டு கொடுத்த சில விடயங்களில் இருந்து வரி உயர்வுகளை மேற்கொள்வது அல்லது அவர்கள் இந்த பியர் டேக்ஸ் போன்ற அதாவது வந்து இந்த மதுபானங்களுக்குரிய வரிகளை கூட்டுவது போன்ற பல இத்தியாதிகளை செய்யலாம். ஆனால் எவ்வாறு செய்ய போகின்றார்கள் என்பதை அவர்கள் அடுத்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் கூறுவார்கள் அல்லது ஒரு பெரிய அதாவது வந்து கடனுடன் வரவு செலவு திட்டத்தை அடுத்த அரசிற்கு கையளிப்பவர்களாக இருப்பார்கள். அதாவது பொதுவாக பொதுமக்கள் மத்தியிலே இந்த சுமையை சுமத்தாமல் வேறு ஏதாவது வழிகளிலே இதை மாற்றுவதற்கான வழிவகைகளை செய்தால் அடுத்த வருடமும் அவர்கள் தொடர்ந்து ஆட்சிக்கு வரலாம், அல்லது ஆட்சியிலே ஏதாவது மாற்றங்கள் ஏற்படலாம். இல்லை, இது பாதிப்பு. இது வந்து அப்படியும் அவர்களுக்கு ஒரு பாதிப்பான விடயமாகத்தான் இருக்கும். அதனை எவ்வாறு கையாள போகின்றார்கள் என்பது அவர்கள் அடுத்த வரவு செலவு திட்டம் இப்பொழுது அதாவது வந்து இந்த ஆண்டு காலத்தை எவ்வாறு கொண்டு செல்வது என்பதும் அடுத்த ஆண்டு என்பது ஏப்ரல் மாதம் அவர்களுடைய ஃபிஸ்கல் இயர் தொடங்கும். அதற்கு முன்னரே அறிவிப்பார்கள். அடுத்தடுத்த மாதம் அல்லது அடுத்த வாரங்களிலேயே நாங்கள் அதனை அறிய முடியும். எனவே இவ்வாறான சில திட்டங்களை அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் அவர்கள் ஒரு பெரிய துண்டு விழும் தொகையை வைத்திருந்தால் அது அவர்களுடைய கையாளுதல், நிதி கையாளுதல் என்பது சாதாரணமாக இல்லை என்பதை மக்களுக்கு காட்டும். சரி, அதோடு இன்றைய செய்தியின் பின்னல இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். லிபரல் கட்சியின் தலைவர் போனி கிரம்பியை பற்றி இவர்கள் குறை கூறுகின்றார்கள், ஹாபன் டாக்ஸ் பிரச்சனைகளை பற்றி. சரி, அதை பற்றி நாங்கள் ஆமாம், இதுவும் ஒரு நல்ல கேள்வி செந்தில் நாதனவர்கள். என்றால் அதாவது வந்து இந்த கார்பன் டேக்ஸ் வந்து எதிர்கால உயர்வு பற்றி தாங்கள் மீள் பரிசீலித்து தான் கவனமாக செய்வோம் என்று கூறியிருக்கின்றார்கள். நான் நினைக்கிறேன் 22 அளவில் இவர்கள் அந்த கார்பன் வரிக்கான தடையை விதித்திருந்தார்கள். அதன் மூலம் ஒன்றாரியோ மாகாணத்தில் உள்ள மக்களுக்கு $260 மீதப்படுத்துவதான ஒரு செய்தியை தெரிவித்திருந்தார்கள். இதில் அவர் அந்த போனி கிரம்பி அவர்களை கொண்டு வருவதற்கான காரணம் அவர் அந்த காலகட்டத்தில் அந்த வரி அறிமுகப்படுத்தப்பட்ட காலகட்டத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருந்தார், லிபரல் கட்சி சார்ந்தப்பா. எனவே அவரே அந்த குயின் ஆஃப் த கார்பன் டேக்ஸ் என்று சொல்லியிருக்கிறார். இவர் தான் கார்பன் டேக்ஸின் அரசி என்பது இது ஒரு விதத்தில் என்னத்தை காட்டுகின்றது என்றால் அந்த கட்சி அங்கத்து அந்தஸ்து இல்லாமல் இருந்த ஒரு கட்சி. 2 மாதங்களுக்கு முன்னர் நடைபெற்ற தேர்தலில் இவர் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். தெரிவு செய்யப்பட்ட பொழுது ஒரு கட்சி அந்தஸ்து இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல் இருந்த ஒரு கட்சி இவர்களுக்கு போட்டியாக எழும்புவதைத்தான் இது காட்டுகின்றது. தங்களுக்கு இந்த கட்சி போட்டியாக வருவதற்கான ஒரு பதிலடியாக கொடுக்கின்றார்கள். இப்பொழுது இந்த கருத்து கணிப்புகளின் படி கன்சர்வேட்டிவ் கட்சி 30
கட்சி 37% லிபரல் கட்சி 26% என்று நிற்பது அவர்கள் அந்த இந்த அடுத்த தேர்தலின் பொழுது அதீத போட்டியாக வருவார்கள் என்பதை வெள்ளிடை மலையாக காட்டுகின்றது. இன்னும் 2 வருடங்களில் இடம்பெற போகின்ற தேர்தலில் அவர்கள் அதீத போட்டியாக வருவார்கள் என்றால் இப்பொழுதே அதாவது கட்சி தொடங்கி 2 மாதத்திற்குள்ளேயே அந்த ஒரு போட்டி பொறுதல் நிலை வந்துவிட்டதை காட்டுகின்றது. ஆமாம், அவரை குற்றச்சாட்டித்து கூட இவர்கள் விளம்பரங்கள் வானொலிகளிலே விளம்பரங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், அந்த விளம்பரங்கள் போன்றவை எல்லாம் அதாவது வந்து இவையெல்லாம் ஒரு திட்டமிட்ட ரீதியில் தங்களுடைய அரசை அடுத்த பதவிக்காலத்திற்கு தக்க வைப்பதற்கான நடவடிக்கையாக அல்லது அவரது தலைமை பதவியை கேள்விக்குறியாக்குவதற்கான, ஏனென்றால் இந்த தேர்தல் வெற்றி என்பது தலைவராக தெரியும் அந்த லீடர், அதாவது கட்சிக்குரிய தலைவர் வேறையாக இருப்பார், மற்றது கட்சிக்குரிய லீடர் என்பது வேறையாக இருப்பார். அந்த லீடர் என்கின்ற தான் கட்சியை இந்த பாராளுமன்ற அல்லது மாகாண அரசியலில் நடத்தி செல்பவர். அந்த வகையில் இவருடைய நடத்தல் அதாவது நடைமுறை என்பது திறனில்லாதது போன்ற கேள்வியை மக்களிடையே எழுப்புவதற்கான செயலாகத்தான் இவ்வாறான விடயங்களை கொண்டு வருவார்கள். சரி, நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த 2 வருடங்களுக்கு பின்பு இந்த தேர்தல் வர இருக்கிறது. எனவே டக்போர்ட் அரசாங்கம் மேலதிகமாக ஏதாவது சலுகைகளை மக்களுக்கு வழங்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? வழங்கலாம், ஆனால் மக்களுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை கூற முடியாது. மக்கள் ஆதரவுள்ள பாராளுமன்ற அல்லது சாரி மாகாண நாடால் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுவது என்பது சாதகமாக இருக்கும், ஏனென்றால் பல அந்த மக்களிலே தங்கியிருக்கின்றவர்கள். அதைவிட அந்த கடந்த 2 இந்த தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் 2018 இடம்பெற்ற தேர்தலில் டக்ஃபோர்ட் அவர்களுடைய கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கான காரணம் என்பது அப்போது இருந்த அந்த லிபரல் முதலமைச்சரின் மீதான வெறுப்பு கூட காரணமாக இருந்தது. அதன் காரணமாகத்தான் ஒரு பெரிய அதீத வெற்றியை இந்த கட்சியால் ஈட்ட முடிந்தது. ஆனால் அவ்வாறானது ஒரு நிலையை இனி அடைய முடியுமா என்றால் இல்லை. ஏனென்றால் அந்த கட்சி மீளுருவாக்கம் பெற்று ஒரு தலைமையுடன் வருகின்றது. அப்பொழுது வருகின்ற பொழுது அவர் கூட அந்த அரசியலில் பல முகங்களில் அதாவது வந்து மிசிசாகா மாநகரின் மேயராக கடைசியாக முதல்வராக கடைசியாக பதவி வகித்தவர், அதற்கு முதல் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார். எனவே அவருடைய தலைமைத்துவம் எவ்வாறு இருக்கின்றது என்பதில் தான் இந்த எல்லாமே இருக்கும் என்பதை கூறலாம். அதைவிட இந்த டக்ஃபோர்டின் அரசாங்கத்திற்குரிய சில விசாரணைகள் கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த கிரீன் பெல்ட் என்கின்ற நிலங்கள் கொடுக்க வெளிக்கிட்ட விடியம் நாங்கள் அதை அந்த அதாவது வந்து ஒரு 7,500 வீடுகள் கட்டுவதற்குரிய நிலங்களை ஒரு சிலரிடம் கொடுத்தது தொடர்பான நிலைமையை இவர்கள் பின்வாங்கி இருந்தாலும் அது தொடர்பான விவகாரங்களில் இருந்து அரசு பின்வாங்கி இருந்தாலும் மத்திய பாதுகாப்பு போலீசார் அதாவது RCMP-னர் அந்த விடயம் அரசால் கைவிடப்பட்டு இப்பொழுது அது ஒரு உயிர்ப்புடன் இல்லை. இருந்த பொழுதிலும் அதனை விசாரிக்கின்றார்கள் அது எவ்வாறு நடந்தது என்பதை. எனவே அது கூட ஒரு பாதிப்பை அவருடைய தலைமைக்கு ஏற்படுத்தலாம். அவருடைய நேரடி தலையீடு அந்த விடயத்தில் இருந்தது. அவருக்கு தெரிந்தவர்களுக்குத்தான் அவ்வாறான விடயங்கள் கொடுக்கப்பட்டன போன்ற குற்றச்சாட்டுகள் மீளெழும்பப்படும். ஆமாம், கட்டிடத்த தொகுதிக்காரர்கள் அவர்களுக்கு தெரிந்தவர்கள், அவரது விழாவின் பொழுது அவருடைய வீட்டில் நடந்த விழாவின் பொழுது வந்தவர்கள், சமூகம் அளித்தவர்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டதாகத்தான் பொதுவாகவே இந்த மக்கள் பேசிக் கொண்டிருக்காங்க. எனவே RCMP அதை பற்றி விசாரணையை தொடர்ந்து மேற்கொண்டு இருக்கிறது. அதுதான், அதாவது வந்து இதுதான் இதில் உள்ள ஒரு பெரிய அந்த கவனிக்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால் அந்த திட்டத்தை ஒன்றாரியோ அரசு இல்லாத செய்து விட்டது. தாங்கள் அதிலிருந்து பின்வாங்குகின்றோம் என்று முழு திட்டமுமே கைவிடப்பட்ட பின்பும் இந்த RCMP விசாரணையை தாங்கள் தொடர்வோம் என்று இது தொடர்பாக விசாரிப்போம் என்று விசாரிக்கின்றார்கள் என்று நம்புகின்றேன். அந்த விசாரணையில ஏதாவது இவர்களுக்கு எதிரான தீர்ப்புகள் அல்லது எதிராக ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருந்தால் போர்ட் அரசாங்கம் தொடர்ந்து அவை அதாவது வந்து 2 விதமாக இதனை பார்க்கலாம். ஒன்று முதலாவது வந்து ஒன்று சாதாரண அதாவது வந்து நடைமுறைகளில் ஏற்பட்ட தவறுகள் என்பது, மற்றது குற்றவியல் தண்டனைக்குரிய தவறுகள் என்பது. இந்த 2 அவர்களால் தீர்மானிக்கப்பட்டால் சில வேளைகளில் அது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது உண்மை.
சரி, இப்பொழுது நிறைவு நேரத்தை நெருங்கியிருக்கிறோம். சரி, தொடக்கத்துக்கு வருவோம். இந்த 2022 ஆண்டு வாகன தகடுகள் புதுப்பித்த கட்டணத்தை செலுத்த வேண்டாம் என்று சொன்ன பொழுது மக்கள் ஓரளவு நிம்மதியாக இருந்தார்கள், சந்தோஷமாக இருந்தால். இந்த அறிவிப்பு, இன்று வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு, மீள் செய்ய தேவையில்லை, தானாகவே மீளாக புதுப்பித்துக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பு மக்களை பொறுத்த மட்டில் எப்படியான மனநிலையில் ஒன்றாரியோ மக்கள் இருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? வரவேற்கப்பட வேண்டிய விடயம் என்னென்றால், சிந்தனால் அந்த இந்த போலீசார் இடைமறித்து டிக்கெட் கொடுக்கக்கூடியதாக, அதாவது குற்ற சீட்டு கொடுக்கக்கூடியதாக 1 மில்லியனுக்கு மேல் வாகனங்கள் இருந்தன. அதாவது வந்து 1 மில்லியனுக்கு மேற்பட்ட வாகனங்கள் புதுப்பிக்கப்படவில்லை. எனவே அவர்கள் இந்த இவ்வாறு அவர்களுடைய அதாவது வந்து வாகன பத்திரங்களோ அல்லது தண்ட பணங்களோ எதுவும் இல்லாத இடத்து அவர்களுடைய வாகனங்கள் புதுப்பிக்கப்படும் பொழுது இது பலருக்கும் உதவும். இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இதனுடைய இந்த ஆன்லைன் மூலம், அதாவது வந்து நீங்கள் தொழில்நுட்பத்தின் மூலம் புதுப்பித்தல் என்பது பல முதியவர்களுக்கும் மற்றும் பல அதாவது முதியவர்கள் என்றல்ல பலருக்கும் அது சிரமமாக இருந்திருக்கலாம். எனவே அவர்கள் இந்த சிரமத்தில் இருந்து விடுபடுவது என்ற ஒரு பெரும் ஆறுதலை பெறுவார்கள். அவர்கள் எனினும் அவர்கள் தங்களுடைய அதாவது வந்து தொலைபேசி மூலமாகவோ அல்லது சர்வீஸ் ஒன்றாரியோ எனப்படுகின்ற அதாவது ஒன்றாரியோ போக்குவரத்துக்கு பொறுப்பான தேவை இந்த சேவைகளை வழங்கும் நிலையங்கள் ஊடாகவோ தங்களுடைய நிலைமை, தங்களுடைய வாகனங்களின் நிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதை கண்டுகொள்ளலாம். ஆனால் இங்கே ஒரு பலத்த பலவீனமும் ஒன்று இதில் இருக்கின்றது. இது பற்றி நான் இன்னும் வடிவாக அறியவில்லை. அதாவது வந்து காப்புறுதியை ஒருவர் புதுப்பிக்காவிட்டால் அதை இவர்கள் எவ்வாறு கண்டுபிடிப்பார்கள் என்பது இயலாத விடயமாகத்தான் இருக்கும். அதற்கும் எதிர்காலத்தில் ஒரு வழியை கொண்டு வருவார்கள் என்றால், ஒருவர் வாகனத்திற்கு காப்புறுதி வைத்திருக்கின்றாரோ இல்லையோ என்பதை கண்டுபிடிக்கக்கூடியதான ஒரு திட்டம் அது. அந்த கையளிக்கப்படும் வரை அவர்களுக்கு தெரியாது. ஆமா, பொதுவாகவே எல்லோருமே இலக்கங்களை, அந்த காப்புறுதி இலக்கங்களை மட்டுமே அறிய தருவார்கள். அது காப்புறுதி இருக்கிறதா இல்லையான்றது தெரிய வராது என்றால், அது ஆண்டுக்கு ஆண்டு நீங்கள் தொடர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு விடயம், அது கூட ஆண்டுக்கு ஆண்டு புதுப்பித்து எடுக்க வேண்டிய விடயம். எனவே அது ஒரு பாதகமான நிலையாக இருந்தாலும் அதையும் பரிசீலிப்பதற்கான நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் மேற்கொள்வார்கள் என நம்புவோம். நன்றி. இந்த வேளையிலே இணைந்து கொண்டு நாங்கள் பல தகவல்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறோம் நேயர்களுக்காக. சுரேஷமா இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிஎம்ஆர் டிவிஐ கலையத்தின் சார்பிலே சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொலி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.